ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குக்கிங் வித் ரிஷ்மி இன்றைக்கி நம்ம கேஜி ஸ்டூடெண்ட்டுக்கான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் மசாலா எதுவும் இல்லாமல் காரம் அதிகமாக சேர்க்காம லஞ்ச் பாக்ஸ் எப்படி செய்கிறதுன்றது இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு அடுப்பில் வானலில் வச்சுருக்கேங்க வானலில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன் எண்ணெய் நல்லா சூடானதும் அரை டேபிள் ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம் ஜீரகம் நல்லா பொரிஞ்சதும் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை சின்ன சின்ன தொண்டுகளாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் வெங்காயம் நல்ல ஒரு கண்ணாடி பதம் வரணும் அந்தளவுக்கு கொதக்கிக்கலாம் அடுத்து அரை தக்காளியை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேங்க அதையும் சேர்த்துக்கிறேன் தக்காளியும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் அடுத்து அஞ்சு கருவேப்பிலையில சேர்த்துக்கிறேங்க இது கூடவே சின்ன துண்டு இஞ்சியை வந்து நல்லா தட்டி வச்சுருக்கேங்க அதையும் சேர்த்துக்கிறேன் செரிமானத்துக்கு இஞ்சியும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் ஒரு பத்து மீல் மேக்கர் எடுத்திருக்கேன் இந்த மீல் மேக்கரை ரெண்டு தண்ணியை ஊற்றி நல்லா கழுவிட்டு நல்லா கொதிக்கிற தண்ணியை ஊற்றி ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன் இப்போ இதை நல்லா ஆறிடுச்சு இதில் இருக்க தண்ணியை நல்லா வடிச்சுட்டு சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் தண்ணியை நல்லா வடிச்சிட்டு இது கூட சேர்த்துக்கிறேன் இந்த மீல் மேக்கரில் என்ன சேர்த்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஃபைபர் நிறையா இருக்குது இது ரொம்பவே உடம்புக்கு நல்லது இப்போ இந்த மீல் மேக்கரை சேர்த்து நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம் இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு அடுத்த அரை டம்ளர் தண்ணி சேர்த்து இதை நல்லா கொதிக்க விட்டுருவோம் அரை டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன் தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் இது கூடவே கால் டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் குக் பண்ணால் போதும் இது ரெடி ஆகிடும் இப்போ பாருங்கள் பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ பாருங்கள் மீல் மேக்கர் நம்மளுக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு அப்பப்போ மூடி ஓப்பன் பண்ணி கலந்து விட்டுகிட்டே இருங்க இப்போ இதுக்கு மேலே எதுவும் விட வேணாம் அடுப்பு ஆஃப் பண்ணிக்கிறேன் நான் சாதம் வடித்து வச்சிருக்கேங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு சாதம் எடுத்து இந்த மீல் மேக்கர் கூட நல்லா கலந்து விடுங்க மேக்ஸிமம் கேஜி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப சாப்பிட மாட்டாங்க ரெண்டு கரண்டி சாப்பிட்றதே பெரிய விஷயம் இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன்னே சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன் இப்போ இதை நம்ம டிஃபன் பாக்ஸ்க்கு மாற்றிக்கலாம் நீங்களும் ஒரு முறை இந்த லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்